இந்த ரோட்டோரம் கிடைக்கிற கார சட்னி, இன்ஸ்டன்ட் கார சட்னி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மூணையும் மூணு பொருளை போட்டு தான் செஞ்சுருப்பாங்க. டேஸ்ட்டு சான்ஸே இல்லைங்க, சொல்லிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தக்காளி, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாத்திரத்தை தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இது இப்போ பாயில் ஆகிடுச்சு. பாயில் ஆன பிறகு தக்காளி மலையில் இருக்கிற ஸ்கின் எல்லாம் நம்ம பீல் பண்ணி எடுத்துக்கலாம். அது போட்டு நம்ம அரைச்சோம்னா நம்ம வாயில் வந்து கொஞ்சம் திப்பி திப்பியாக வரும், கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இதெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ வந்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம அரைச்சிக்கணும். இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகுள் துப்பரம் போட்டு பொரிஞ்சதும் சட்னி அதில் ஊற்றி நம்ம தாளிச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் நம்ம ஸ்டவ்வில் விட்டுடலாம். அவ்வளோதாங்க டேஸ்டியான, ஈஸியான, இன்ஸ்டண்ட்டான ரோட்டோரோ சைல் சட்னி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.